வெல்கம் டு இணையிலேயே சிகரமி. நாம் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேன் டேபிள் சர்வேன்னு நம்ம என்ன போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், செயின் சர்வையும் பார்த்துருக்கோம், காம்போ சர்வையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்காக படிச்சு படிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று என்னது பேசிக் இன்ஜினியர் டிராயிங், அதை பார்த்தாச்சு. யூனிட் டூ என்னது செயின் சர்வையும், அடுத்த யூனிட் த்ரீ வந்து காம்போ சர்வையும். அடுத்து பார்க்க போகிறது யூனிட் ஃபோர் என்ன அப்படின்னா பிளேன் டேபிள் சர்வையும். ஸோ நீ இதை மட்டும் படித்ததே போதும், எக்ஸாம் என்ன பண்ணலாம் நீங்களால் ஃபுல் மார்க்கு வாங்க முடியும். இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாவே போதும். ஓகேவா? சரி வாங்க, பிளேன் டேபிள்னா என்ன சார் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நிறைய பண்ணியிருப்பீங்க, சில பேர் காலேஜில் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் தெரிஞ்சுவான். ஓகேவா? ஏன்னா டிப்ளமோ லெவலில் இது வந்து கிடையாது, பட் ஆனால் பி லெவலில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பிளெயின் டேபிள் சர்வைங் தான் இருக்கும். ஸோ பிளெயின் டேபிள் என்னன்னா ஒரு டேபிள் இருக்கும். ஓகேவா? கிரௌண்ட் ஒரு பெரிய டேபிள் இருக்கும், பெரிய டேபிள் டிராயிங் போர்ட் டேபிள் பெரிய டேபிளாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரௌண்டை கொண்டு போயிடும். ஓகேவா? எங்கே டிராயிங் இருக்கும் கிரௌண்டை எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா சர்வே பண்ணுறது தான் அப்படியே சைமன்டென்ஸாக பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஒரே டைம்லேயே சின்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரே டைமில் என்ன பண்ணுவாங்க கிரவுண்ட்ல ஃபீல்ட்ல என்ன பண்ணலாம் ரீடிங் எடுக்கலாம், அட் தி சேம் டைம் பேப்பர் வரைய முடியும். ஓகேவா? அதுதான் இருக்கிற பிளஸ். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா பிளெயின் டேபிள் இஸ் கிராஃபிக்கல் மெத்தட். அது என்னாவது ஒரு கிராஃபிக்கலை படம் வரைஞ்சு காட்டுறது. ஓகேவா? அது என்ன மெத்தட்னா ஒரு கிராஃபிக்கல் மெத்தட். ஓகேவா? வித் அப்சர்வேஷன் ஃபீல்ட் அப்சர்வேஷன் அண்ட் பிளாட்டிங் ஆர்ட் அண்ட் சைமல்டேனியஸ்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. அது ஒரே நேரத்தில் நம்ம டிராயிங்கும் வரைய முடியும், அதே நேரத்தில் ஃபீல்டையும் என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபீல்டையும் அப்சர்வ் பண்ணுவோம், கிரவுண்டையும் அப்சர்வ் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம் டிராயிங்கும் வரைவோம். ஸோ அதான் நம்ம தோ பாயிண்ட் எக்ஸாம் கேட்பான். ஓகேவா? நம்ம பிளாட்டிங்கும் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபீல்டில் அப்சர்வ் பண்ணுவோம், ரெண்டும் ஓட்டிங் பண்ண முடியாது, பிளெயின் டேபிள் சொல்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிளெயின் டேபிள் சொல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்சர்வேஷன் பண்ணலாம், பிளாட்டிங்கும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இது வந்து எந்த பேஸ்ல இயங்குது அப்படின்னு கேட்பான். ஓகேவா? ட்ரையாங்குலேஷன். ஓகேவா? சார் ஓகே, இதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மெயினாக வந்து பிளெயின் டேபிள் வித் ட்ரைபாட். ட்ரைபாட்னா ஸ்டாண்டு, மூணு மூணு கால் இருக்குல்ல, இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு, ஆலிடே ஆலிடே காட்டுறாங்க இருக்குல்ல, ஆலிடேனா சின்னதாக இருக்கும். ஓகேவா? இருக்குல்ல, இதுதான் வந்து ஆலிடே. அதே மாதிரி அக்சஸ் எவ்வளோ ஸ்பிட் லெவல் ட்ரஃப் காம்பஸ் பிளம்பிங் ஃபோர் வித் பிளம்பாப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் கவர் அப்போ காட்டிடுறது, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த டிராயிங் போர்டு, இது வந்து டிராயிங் போர்டு. இங்கே ஷீட் நம்ம வச்சுருக்கோம், இங்கே ஷீட் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிளெயின் டேபிள், இதுதான் வந்து பிளெயின் டேபிள். டூங்கிறது தான் ட்ரைபாட் ஸ்டாண்டு. ஓகேவா? மூணாவது என்னன்னா அலிடே, மூணாவது என்னது அலிடே, இதுதான் வந்து அலிடே. என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுவோம் ஃபீல்டு நம்மள பார்ப்போம், அலிடே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ட்ரஃப் காம்பஸ், நாலாவது ட்ரஃப் காம்பஸ் போகிறோம். நீ ட்ரஃப் காம்பஸ் இருக்கு அப்படின்னா டேஷ் நான் எங்கே பண்ணுறேன் நார்த்து டேஷ் தான் காட்டும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ட்ரஃப் காம்பஸ். அடுத்து யூ ஃப்ரேம், ஒன்றும் இல்லை யூ ஃப்ரேம் இருக்குதுன்னா இந்த மாதிரி வந்து இங்கே வந்து. ஓகேவா? இதுதான் யூ ஃப்ரேம், யூ மாதிரி இருக்கா யூ ஃப்ரேமு. நீங்கள் தொங்க விடுற பேர் வந்து நீ பேர் பிளம்ப் ஆகும், வேணாது பிளம்ப் ஆகும். ஆறாவது ஸ்பிரிட் லெவல், ஸ்பிரிட் லெவல் ஸ்பிரிட் லெவலில் ஒன்றும் இல்லை பாதரசம் மட்டும் அதில் மட்டும் போது யூஸ் பண்ணுவாங்கள, அதில் டேபிள் ஏங்கு மட்டும் போது யூஸ் பண்ணுறது தான் ஸ்பிரிட் லெவல். ஓகேவா? ஸோ பிளெயின் டேபிள் இருக்குது, ட்ரைபர் ஸ்டாண்ட் இருக்குது, ஹாலிடேட் இருக்குது, ட்ரப் காம்பஸ் இருக்குது, ஸ்பிரிட் லெவல் இருக்குது, பிளம்ப் ஆகும். இது வந்து யூ, யூ ஃப்ரேம். ஓகேவா? வேணாது இது யூ ஃப்ரேம் சொல்லுவாங்க, இல்லைனா பிளம்பிங் ஃபோக்கும் கூட சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் பேஸ்ட் அப்படின்னா டிராயிங்கில் பாயிண்ட்டை வாங்கிறதுக்காக. ஓகேவா? எனக்கு சென்டர் பாயிண்ட் நேராக இந்த பாயிண்ட் நீங்கள் வர்றதுக்காக, புரியுதா? சரி ஓகே. எக்ஸாமில் ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் என்னன்னா பிளெயின் டேபிளுடைய சைஸ் என்ன, எக்ஸாம் வேறு முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு சொன்னது அந்த கேள்வி கேட்பான், பிளெயின் டேபிள் வந்து ஃபைமிலிட்டு என்ன பண்ணலாம் ஃபீல்ட்லாம் யூஸ் பண்ணலாம், டிராயிங் நம்ம வளர்ந்து வர முடியும், அது முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா பிளெயின் டேபிளுடைய சைஸ் என்ன. ஸோ ஸ்மால் இருக்கு, மீடியம் இருக்கு, ஹை இருக்கு. ஸ்மால்னா 50x40x1.5 சென்டிமீட்டர், மீடியம் 50x50x1.5, லார்ஜ்னா 75x60x1.5. மூணுமே முக்கியம். பண்ணுறது வந்து குட் குவாலிட்டி டீ ஆர் ஃபைன் உட். ஓகேவா? இந்த சைஸ் கண்டுபிடிப்பாங்க, அதாவது 50x40x1.5, 50x50x75x60. ஓகேவா? எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்கறது. ஓகேவா?
ஓகே குவாலிட்டிஸ் ஆஃப் குட் பிளேன் டேபிள், குட் பிளேன் டேபிள் டைட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங் லெக் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கிளாம்பிங் சொல்லுங்கன்னா சூப்பராக இருக்கணும். ஓகேவா அலிடேட், அலிடேட் சொன்னால சொன்னால இதுதான் அலிடேட் என்ன சொல்கிறோம் அலிடேட்னா. The ஐடியா இஸ் a straight edge with some for sighting device. கேட்பான் பார்க்கறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது தான் ஐடியா. ஐடியா என்ன பண்ணுவாங்க, இங்கே பேப்பர் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீல்டை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறான். ஒன்லி சைட்டிங் டிவைஸ், ஐடியாங்கிறது சைட்டிங் டிவைஸ். ஸோ பிளைன் ஐடியேட் இருக்கு, டெலஸ்கோபிக் ஐடி, இது வந்து பிளைன் ஐடியேட் தான் பார்த்தது. ஓகேவா இது வந்து பிளைனான ஐடியேட். மெட்டல் உட்ல பண்ணிருப்பாங்க, ரெண்டு வேன்ஸ் இருக்கும். ஓகேவா ரெண்டு வேன், ஆப்ஜெக்ட் வேன், ஐ வேன், இது ஆப்ஜெக்ட் வேன், ரெண்டு வேன் இருக்கும். ஓகேவா பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகேவா அது நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சாரி ஐ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்டா ஒர்க்கிங் ஏஜ் நம்ம பார்ப்போம். இது பாருங்க இதுதான் பிளைன் வேடேஜ், இதுதான் ஐவேன். இப்போ காட்டினா இதுதான், இங்கே தான் நம்ம கண்மொழி நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு த்ரெட் இருக்கும், இதுதான் ஆப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். இதை மணக்கிற மாதிரி தான் இருக்கும், மணக்கலாம் மூடிதான். ஓகேவா இது வந்து ஃபிடூசியல் எஜ்ஜு கேட்பாங்க, அலிடேட்டில் இருக்கிற எஜ்ஜுக்கு பேர் என்ன, எக்ஸாம் கேட்ட குவஸ்டின். ஓகேவா அலிடேட்டில் இருக்கிற எஜ்ஜுக்கு பேர் ஃபிடூசியல் எஜ். ஓகேவா அலிடேட்டில் என்ன வரும் உங்களுக்கு, ஃபிடூசியல் எஜ்ஜு நம்ம சொல்லுவோம். இங்க இருக்க என்ன சொல்றோம் நம்ம ஐ வேன்னு சொல்றோம், இங்கிட்ட இருக்க என்ன சொல்றோம் நம்ம ஆப்ஜெக்ட் வேன்னு சொல்றோம். ஓகேவா இந்த வந்து ஹிஞ்சு வந்து இது என்ன பண்ணா மடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா ஸோ எஜ்ஜு பேர் கேட்பாங்க, இது வந்து ஃபிடூஸ் எஜ்ஜு சொல்லுவோம், இங்கிட்ட வந்து மேக்னெட்டிக் மீடியல். ஓகேவா இது நார்மலான பிளைன் மீடியல். டெலஸ்கோபிக் ஐடியேட்னா டெலஸ்கோப்ல ஃபிட்டா இருக்கும், இந்த வழி என்ன இருக்கும், டெலஸ்கோப் கூட ஃபிட் வச்சிருக்கோம்னா அது டெலஸ்கோபிக் ஐடியேட். ஓகேவா டெலஸ்கோபிக்ல ஃபிட்டா இருக்கும், யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற ஃபுல்லாக வந்து பெயின் எழுதி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி இருந்தால் டெலஸ்கோபிக் எழுதி. அது ஸ்பிட் லெவல், ஸ்பிட் லெவல் என்ன சார் அப்படின்னா ஸ்மால் பபுளிங் இருக்கும், மற்ற தெரியும் ஸ்மால் பபுள், ஸ்மால் பபுள்னா பாதரசம் என்ன பண்ணுவோம் மட்டம் பார்ப்போம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்பிட் லெவல் நம்ம சொல்கிறோம். அடுத்து ட்ரப் காம்பஸ், ட்ரப் காம்பஸ் நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னா உட்டன் பஸ்குள்ள இருக்கும் சென்ட்ரல் பிவட்டு நார்த் ரேஷன் வரதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம ட்ரப் காம்பஸ் நம்ம சொல்கிறோம். பிளம்பிங் ஃபோர் வித் பிளம்பர், அதே மாதிரி பாயிண்டர் மார்க் பண்ணுறோம் பேப்பரில், பாயிண்டர் மார்க் பண்ணுறதுக்காக பிளம்ப் ஆஃப், அது இந்த பிளம்பிங் ஃபோர் யூஸ் பண்ணுறோம், யூ ஃபோர் சொல்லுவாங்க, கீழே பிளம்ப் ஆஃப் இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை அந்த ஸ்டேஷன் சென்ட்ரல் பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணுறதுக்காக கொண்டு வரலாம். ஓகேவா இது முக்கியமாக கொஸ்டின், செட்டிங் ஆஃப் த பிளைன் டேபிள், பிளைன் டேபிள் செட்டப் பண்ணுறது எப்படின்னு கேட்பாங்க. இது எக்ஸாமில் எல்லா எக்ஸாமும் முக்கியமான கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து லெவலிங், அடுத்து சென்டரிங், அப்புறம் தான் ஓரியன்டேஷன், இது ரொம்ப முக்கியம். எல்சிஓ ஓகேவா மாற்றியில் தான் தப்பு, ஃபஸ்ட்டு லெவலிங் அப்புறம் சென்டரிங் அப்புறம் ஓரியன்டேஷன், சென்ட்ரிங் லெவலிங் ஓரியன்டேஷன் போடுறோம், அதில் ஓரியன்டேஷன் சென்ட்ரிங் போடுறோம். ஸோ எல்சிஓ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா ஃபஸ்ட்டு லெவலிங் அப்புறம் சென்ட்ரிங் அப்புறம் தான் ஓரியன்டேஷன், ஃபஸ்ட்டு லெவல் பண்ணோம், ஓகே ஃபஸ்ட்டு லெவல் பண்ணோம் அப்புறம் சென்டர் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபிட் பண்ணணும் என்ன பண்ணணும் லெவல் பண்ணணும், அப்புறம் தான் சென்டர் பார்க்கணும், அப்புறம் தான் ஓரியன்டேஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா ஸோ அதுதான் இதில் முக்கியமான ஒன்று. ஓரியன்டேஷன் பண்ணுறப்ப மெத்தட் இருக்கு, ஓரியன்டேஷன் பண்ணுறப்பன்னா பை பேக் சைடிங். ஓகேவா பை பேக் சைடிங்கில் போனால் ஓரியன்டேஷன் பை தி மேக்னெட்டிக் மீடியம், ரெண்டு மெத்தட் இருக்கு, நம்ம ரெண்டு மெத்தடையும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா ஓகே புரியுதா? ஸோ அதான் இன்ட்ரொடக்ஷன் பிளைன் டேபிள் பொறுத்த வரைக்கும் இதான் இருக்க பார்ட்ஸ். ஓகேவா தெரிஞ்சுக்கிட்டே போதும் என்ன பண்ணலாம் எக்ஸாமில் கொஸ்டின் கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். ஸோ பிளைன் டேபிள், ட்ரைபாட் ஸ்டாண்ட், ஹாலிடே, ட்ரக் காம்பஸ், யூ ஃப்ரேம், ஸ்பிரிட் லெவல், பிளம்பா, இது தெரிஞ்சுட்டே போதும். இதுதான் பிளைன் டேபிள் இருக்க இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே இதுதான். ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணோம் அடுத்த வழியில் கண்டிஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் ட்ராஃப் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா 770-81-97-281 நம்ம பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சொல்ல சொல்லுவாங்க. ஓகேவா எப்போ எக்ஸாம் வரப்போகுது, ஓகேவா யாரெல்லாம் எலிஜிபிள், இல்லை பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமா ஐடி யாரும் அப்ளை பண்ணலாம், எல்லாருமே இந்த எக்ஸாம் ஓகேவா சர்வே ட்ராஃப் எலிஜிபிள், ஒரு பெரிய வேகன்சி வரப்போகுது, இப்போதே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா தேங்க்யூ.